த லார்ட். இன்னைக்கான வேத பாடம் யோனா அதிகாரம் 1-4 வரைக்கும், மீகா அதிகாரம் 1-5 வரைக்கும். யோனா அதிகாரம் 1 பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகிறது. 2 வசனத்துல பார்க்கிறோம், நீ எழுந்து நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி அவங்க எழும்பி பிரயாணம் பண்ண தொடங்குறாங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைத்தார்கள். அங்க எல்லாருமே ரொம்ப பயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யார் நிமித்தம் இது நடக்குது என்று சீட்டு குலுக்கி பார்க்கும்போது யோனாவின் மேலே அந்த சீட்டு விழுகிறது. அப்பொழுது யோனா நடந்த காரியங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதன் பின்பு யோனாவை வந்து கடலில் சமுத்திரத்தில் அவங்க வீசிடுறாங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி 17 வசனத்தில் பார்க்குறோம். அதிகாரம் 2, மீனின் வயிற்றில் யோனா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நேர்ந்த காரியங்களை எல்லாமே சொல்லி கர்த்தரிடத்துல அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க. 10 வசனம் பார்க்குறோம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது அப்படின்னு சொல்லி. அதிகாரம் 3, யோனா நினிவே பட்டணத்திற்கு போய் கர்த்தர் கற்பித்த காரியங்களை அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் எல்லாருமே உபவாசம் பண்றாங்க. 6 வசனத்துல பாக்குறோம், நினிவேயின் ராஜாவுக்கு இந்த செய்தி எட்டின போது அவர் உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 8 வசனத்துல பார்க்கிறோம், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். தங்களுடைய பொல்லாத வழிகளை அவர்கள் விட்டு திரும்புகிறார்கள். கர்த்தர் மனமிறங்கி அவர் சொன்ன காரியத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி கடைசி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 4 யோனா இது கேள்விப்பட்ட உடனே அவருக்கு ரொம்ப விசனம் ஆயிற்று. கர்த்தரை நோக்கி, நீர் மிகுந்த இரக்கமுள்ளவர், உருக்கமானவர், நீடிய சாந்தம் நிறைந்தவர், கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வம் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் வந்து யோனாவுக்கு அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஒரு ஆமணக்கு செடியின் மூலம் அவங்களுக்கு காண்பிக்கிறாங்க. கடைசி வசனத்துல பார்க்கிறோம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேவிக்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனோ. அதாவது அவங்க வந்து அந்த ஆமணக்கு செடிக்காக பரிதாபப்பட்டாங்க. ஸோ நீ ஆமணக்கு செடிக்காக பரிதாபப்படுறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனத்திற்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனோ என்று கடவுள் வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. மீகா அதிகாரம் 1 நம்ம பார்க்கும்போது சமாரியா யூதா இந்த 2 தேசத்தை குறித்ததான அழிவை குறித்து இந்த முதல் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரம் 2, தேவ மக்கள் மத்தியில் இருந்த பாவங்கள், பெருமைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், பேராசைகள், இவைகளை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி 2 வசனங்களில் கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்குறோம். அதிகாரம் 3, தேசத்தின் தலைவர்களுடைய பாவங்கள், அதை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதி, ஒடுக்குதல், இதை குறித்து நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். சேஷமாக 8 வசனத்தில் உண்மையான தீர்க்கதரிசி, உண்மையான தலைவர் வந்து மீகா என்றும், அதன் பின்பு கீழே மற்ற தலைவர்களுடைய பாவத்தின் தொகுப்பு, அதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 4-5 வரப்போகிற ராஜ்யத்தின் வாக்கு தத்தம், அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுந்தவர்களுடைய அழிவை குறித்தும் அந்த தேசத்தின் ஆசிர்வாதத்தை குறித்தும் தான் இந்த அதிகாரங்களில் நம்ம பார்க்குறோம்.